வணக்கம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ கிளாஸஸ்க்கு லா கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அதில் ஐபிசி பிஎஸ்ஓ இந்திய தண்டனை சட்டம், தமிழ்நாடு காவல் நிலைய ஆணை, இது ரெண்டுமே வந்து எவ்ரிடே ஈவினிங் 7 PM வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இதில் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு காவல் நிலைய ஆணை அத்தியாயம் 7, அரசிதழ் பதிவு பெறாத அலுவலர்களின் பதவி உயர்வு. ஸோ பதவி உயர்வு ப்ரொமோஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நார்மலாக ஒரு யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா மினிமம் வந்து 10th குவாலிஃபிகேஷன் வந்து போதும். 10th முடிச்சுட்டு ஒரு ஆணோ பெண்ணோ வந்து தமிழ்நாடு காவல்துறையில் கிரேடு 2 பிசியாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இயருக்கு அப்புறமா வந்து கிரேடு 1 வந்து ப்ரொமோஷன் ஆவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் இயர் வரைக்குமே வந்து ஹெட் கான்ஸ்டபுளாக வந்து ப்ரொமோஷன் ஆயிடுவாங்க. இதில் 10th மட்டும் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லிமிட்டடு வரைக்கும் தான் வந்து ப்ரொமோஷன் இருக்கும், ஹெட் கான்ஸ்டபுளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரிட்டையர்டாக போகிறாங்க அப்படின்னா ஒரு 1 மந்தோ ஒரு 1 வீக்கோ வந்து எஸ்எஸ்சியாக வச்சுட்டு அவங்கள வந்து ரிட்டையர் பண்ண வந்து கொடுத்துருவாங்க. அதே இது ஒரு நபர்கிட்ட வந்து டிகிரி இருக்குது அப்படின்னா கிரேடு 2 பிசியாக ஜாயின் பண்ணுறாங்க, டிகிரி இருக்குது, கிரேடு 1 பிசியாக வருவாங்க, ஹெட் கான்ஸ்டபுளாக வருவாங்க, அதுக்கப்புறமா வந்து சப் இன்ஸ்பெக்டராக வந்து இருப்பாங்க, ரிட்டைர்மெண்ட் அப்புறமா வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆவாங்க. ஒரு சில நபர்கள் வந்து இன்ஸ்பெக்டர் ரேங்க் வரைக்குமே வந்து போயிட்டு ரிட்டையர்டாக வந்து ஆகியிருக்காங்க. இப்படி வந்து ப்ரொமோஷன் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்கும். இதே இது ஒருத்தர் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி டைரக்ட் எஸ்ஐயாக வராரு, அப்படின்னா அவர்களுடைய டியூட்டி சின்சியரிட்டி ஹானஸ்ட் எந்த ஒரு ரீமார்க்குமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இயருக்கு அப்புறமா வந்து இன்ஸ்பெக்டராக வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? அதே இது இன்ஸ்பெக்டராக வந்து ப்ரொமோஷன் கொடுத்து வேறு ஏதாவது ரீமார்க் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ எந்த ஒரு ரீமார்க்குமே இல்லாமல் ஒரு ஹானஸ்டாக நல்ல ஒரு ட்ரஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இயருக்கு மேலே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் ரேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஎஸ்பி டிசிபி அந்த ரேங்க் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து நார்மல். இதே இது ஒரு நபர்கிட்ட வந்து ஐபிஎஸ் ரேங்க் ஆகிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சஜஷன் பண்ணி டிஎஸ்பி ரேங்க்லேருந்து ஏஎஸ்பியாக போடுவாங்க, ஏஎஸ்பியிலேருந்து எஸ்பியாக வந்து ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைமில் வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து இது வந்து ப்ராப்பராக வந்து இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னக்குட்டி ஒரு காலகட்டத்தில் வந்து எப்படி ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ டானாகரன் படம் பார்த்துருப்பீங்க, அந்த டானாகரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் பேச்சை ஒரு கிரேடு 2 பிசி வந்து கேட்காம இருப்பார். அதனால் வந்து அவருடைய நேம் லிஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் அந்த சேம்பருக்கு வந்து போர்டுக்கு வந்து போகாமல் இருக்கும். அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு நபருக்கு கீழே ஒரு நபர் வேலை பார்க்கும்போது அந்த நபர் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. 2017 வந்து நீங்கள் வந்து அதாவது 2013 or 2017 நீங்கள் வந்து கிரேடு 2 பிசியாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இயருக்கு அப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கிரேடு 1 பிசியாக வந்து மாறுவீங்க. உங்கள் மேலே எந்த ஒரு ரீமார்க்குமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கிரேடு 1 பிசியாக வந்து மாறுவீங்க. எனக்கு வந்து 3A பனிஷ்மெண்ட் இருக்குது, 3P பனிஷ்மெண்ட் இருக்குது, சென்சார் இருக்குது, இந்த மாதிரி வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வராது. உங்கள் கூட ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து ப்ரொமோஷனை போயிடுவாங்க, நீங்கள் மட்டும் அதே ரேங்கில் இருப்பீங்க. இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து கிரேடு 2 பீஸ்லேருந்து கிரேடு 1 ஆகிட்டேன், கிரேடு 1லேருந்து எப்போ ஹெட் கான்ஸ்டபுள் ஆவாங்க. ஸோ இதுக்குமே வந்து ஒரு மினிமம் ஒரு இயர் வரைக்குமே வந்து நீங்கள் வந்து டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டியூட்டி பார்த்ததுக்கப்புறமா வந்து தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபுளாக வந்து போடுவாங்க. அந்த பர்டிகுலர் இயர் வரைக்குமே வந்து உங்கள் மேலே எந்த ஒரு ரீமார்க்குமே வந்து வரக்கூடாது. ஓகே ஓகே. எனக்கு வந்து கிரேடு 2லேருந்து கிரேடு 1 போட்டாங்க, கிரேடு 1லேருந்து ஹெட் கான்ஸ்டபுள் போட்டாங்க. இதுக்கு அப்புறமா வந்து எப்படி ப்ரொமோஷன் போடுவாங்க அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷனை வந்து பார்ப்பாங்க. 10th முடிச்சு நீங்கள் வந்து வந்திருக்கீங்களா,
டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து டூட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன அடிப்படை கல்வி அறிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க. அதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட டிகிரி இருக்குது அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டராக வந்து போட்டுருவாங்க. உங்ககிட்ட டிகிரி இல்லை அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்து ஒன்று எஸ்எஸ்ஏயாக போடுவாங்க. மேபி போடலாம் போடாமல் இருக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து எஸ்எஸ்ஏயாக இது சப் இன்ஸ்பெக்டராக வந்து போட்டுருவாங்க. ஓகே, இது வந்து நார்மல் ப்ரொமோஷன். ஓகே, நான் வந்து இப்போ ஏஆர் தாலுக் இந்த மாதிரி வந்து பிரிச்சுவாங்க. இப்போ ஏஆர் அப்படின்னா ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ், அதில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். தாலுக் அப்படின்னா அதில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதில் வந்து என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அரசுதல் பதிவு பெறாத அலுவலர்களின் பதவி உயர்வு பற்றி அத்தியாயம் 7 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்குது. டைப் ஏ, டைப் பி, டைப் சி, இது எல்லாமே வந்து பிரித்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிரேடு 2 பிசியை வந்து எஸ்பி வந்து சஜஷன் பண்ணுவார். ஓகேவா? இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சஜஷன் பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொமோஷன் ஆகிடும். அதே இது சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏஎஸ்பி இந்த மாதிரி ப்ரொமோஷன் கொடுக்காங்க அப்படின்னா டிஜிபி தான் வந்து ப்ரொமோஷன் கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டைமில் நம்முடைய டாக்டர் சைலேந்திர பாபாய் அவர்கள் ஒரு டிஜிபியாக இருக்கும்போது வந்து அவர் ரிட்டையர்ட் ஆக ஒரு 3 டேஸ் முன்னக்கூட்டி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பர்டிகுலர் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து இன்ஸ்பெக்டராக வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அது வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எஸ்பி வந்து எந்த ஒரு ரிமார்க்குமே இல்லாமல் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் லிஸ்ட்டை வந்து எடுப்பாங்க. இந்த நபர்கள் எல்லாருமே வந்து அடுத்த கட்ட பதவி உயர்வுக்கு வந்து தகுதியானவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து டிஏஜிக்கு வந்து கொடுப்பாரு. டிஏஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரகசிய கோப்புன்னு சொல்லுவோம், மந்தன கோப்பு, ரகசிய கோப்புன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு கிரேட் 2 பிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஃபைல் வந்து மைன் பண்ணுவாங்க. அந்த ஃபைலில் நீங்கள் எப்போ டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணீங்க, 2013 பேஜா, 2009 பேஜா, 2017 பேஜா, 18 பேஜா அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கெல்லாம் டியூட்டி பார்த்துட்ருக்கீங்க, தஞ்சாவூரில் எங்கே டியூட்டி பார்த்தீங்க, சென்னையில் வந்து எந்த ஏரியாவில் வந்து டியூட்டி பார்த்தீங்க, மதுரையில் வந்து எங்கே டியூட்டி பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டியூட்டி பார்க்குற பிளேசஸ், உங்களுடைய பிசி நம்பர் எல்லாமே வந்து நோட் பண்ணிச்சுருப்பாங்க. இன்க்ளூடிங் நீங்கள் வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட்டு, 3A பனிஷ்மெண்ட்டு, 3B பனிஷ்மெண்ட்டு, ஏதாவது சம்திங் இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே நோட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாம் தரவாக நோட் பண்ணி ப்ராப்பராக மைனிங் பண்ணி தான் வந்து அந்த ஃபைல் எல்லாமே இருக்கும். அப்போது அதை வந்து டிஜிபி வந்து செக் பண்ணுவார். டிஜிபி செக் பண்ணிவிட்டு அதை வந்து நேராக வந்து ஜிப் ஆஃபீஸ், டிஜிபிக்கு வந்து அனுப்பிடுவாங்க. இந்த டிஜிபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கரெக்டாக தான் வெரிஃபை பண்ணி அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஜிபி சேம்பருக்கு வந்து போவோம், கேபினுக்கு வந்து போவோம். கேபினில் அவரை எல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சைன் போட்டு ப்ரொமோஷன் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, அப்போ பிஎஸ்ஓ ஆர்டர் 36 பொது கோட்பாடுகள், ஜென்ரல் பிரின்சிபால்ஸ். ஸோ ஜென்ரல் பிரின்சிபால் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள் இந்த ஆர்டர் படி தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொமோஷன் வந்து ரோல் ஆகும். அந்த ரோலில் நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. இப்போ தகுதி வாய்ந்த நபர்கள், கல்வி தகுதி, இது எல்லாம் பார்த்து தான் வந்து இங்கே வந்து அமையும். இப்போ கிரேடு 2 பிசி வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன், கிரேடு 1 வந்து சேம் தான். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரேடு 2 மட்டும் நான் தனியாக எக்ஸாமினேஷன் எடுப்பாங்க. கிரேடு 1 உள்ளுகே ப்ரொமோஷன், ஹெட் கான்ஸ்டபிளுமே வந்து உள்ளுகே ப்ரொமோஷன், எஸ்எஸ்ஏயும் உள்ளுகே ப்ரொமோஷன், சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் வந்து டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர், ப்ரொமோஷன்லேயும் வர சப் இன்ஸ்பெக்டர் வந்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ ஆர்டர் 36. இதில் வந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி எல்லா ப்ரொமோஷனுமே வந்து நார்மலாக வந்து சொல்லக்கூடியதான் இது. ஓகேவா? அதே மாதிரி பட்டியல் ஏபிசி இந்த மாதிரியுமே வந்து பிரிப்பாங்க. அடுத்து பிஎஸ்ஓ ஆர்டர் 37 மாவட்ட காவல் ஆய்வாளர்கள் பதவிகளுக்கு பதவி உயர்வு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ப்ரொமோஷன் த போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர். இப்போ ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஒரு பர்டிகுலர் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பணிமூப்பு அடிப்படையில் வந்து எஸ்பி வந்து ஒரு சார்ட் தயாரித்து அதை டிஏஜிக்கு வந்து அனுப்புவாங்க. டிஏஜி வந்து ரகசிய கோப்பு, மதன கோப்புன்னு சொல்லுவோம், அதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. டிஜிபி ஆஃபீஸில் அதையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொமோஷனை வந்து செக் பண்ணி
இன்ஸ்பெக்டராக வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஓகேவா? அடுத்து பிஎஸ்ஓ ஆர்டர் 38, ஆயுதப்படையில் ஆய்வாளர் பதவிகளுக்கு பதவி உயர்வு. ஸோ ப்ரொமோஷன் டு போஸ்ட் ஆஃப் ரிசர்வ் இன்ஸ்பெக்டர் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ். அப்போ ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஏஆரில் வந்து ஆய்வாளர் பதவிக்கு வந்து பதவி உயர்வு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன பண்ணுவாங்களோ அதே தான் வந்து இங்கேயும் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்ன மேட்ரு அப்படின்னா அந்தந்த ஆர்ம்டு ரிசர்வ் டிஏஜிக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த டிஏஜி வந்து ஹெட் ஆஃபீஸ் ஜீப் ஆஃபீஸ் டிஜிபிக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் ஆர்டர் எல்லாமே வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பிஎஸ்ஓ ஆர்டர் 38. அடுத்து பிஎஸ்ஓ ஆர்டர் 39 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆயுத காவல் படைப்பிரிவில் ஆய்வாளர்கள் மற்றும் போர்ப்படை ஆய்வாளர்களுக்கு பதவி உயர்வு. அப்போ ப்ரொமோஷன் டு த போஸ்ட் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் அண்ட் ஆர்ம்டு போலீஸ் பட்டாலியன். ஸோ இங்கேயுமே பார்க்கும்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து இங்கேயுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி ஃபாலோ பண்ணும்போது அந்தந்த கமாண்டன்ட் பட்டாலியன் இருக்கக்கூடிய கமாண்டன் வந்து அவங்க சஜஷன் பண்ணி, அதாவது சஜஷன் மீன்ஸ் அந்த ரேங்க் லிஸ்ட்டு அங்கே குவாலிஃபிகேஷன் ரீமார்க் இது எல்லாமே வந்து செக் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த டிஏஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஸ்டெப் வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து பிஎஸ்ஓ ஆர்டர் 40, மாவட்ட காவல்துறையில் காவல்துறை உதவி ஆய்வாளர்களுக்கு பதவி உயர்வு. ஸோ உதவி ஆய்வாளர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்போ கிரேடு ஒன் பிசியாவோ ஹெட் கான்ஸ்டபுளாவோ இருந்துகிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டராக வந்து ஆகிட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டராக ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு பர்டிகுலர் இயருக்கு வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டியூட்டியோட தன்மை, உங்களுடைய ரீமார்க்கு இது எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து அடுத்தடுத்த வீடியோத்துக்குள்ளே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே இது நான் சொன்ன மாதிரி 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து கிரேடு 2 பிசியாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபுள் வரைக்குமே வந்து ப்ரொமோஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதே இது நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்பி வரைக்குமே வந்து வரக்கூடிய ரேங்க் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து இருக்குது. உங்கள் மேலே ஏதாவது ரீமார்க் ஆச்சு அப்படின்னா எதுவுமே வந்து வராது. அடுத்து பிஎஸ்ஓ ஆர்டர் 41, ஆயுத காவல் படை பிரிவில் காவல்துறை உதவி ஆய்வாளர் பதவிக்கு பதவி உயர்வு. அதாவது ப்ரொமோஷன் டு த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் இன் ஆர்ம்டு போலீஸ் பட்டாலியன். அப்போ ஆயுத காவல் படைப்பிரிவில் வந்து ஒரு காவல் உதவி ஆய்வாளர் பதவி வந்து எப்படி அந்த ப்ரொமோஷன் கொடுக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்க, யார் வந்து குவாலிஃபிகேஷனோட இருக்காங்களா அதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்தந்த பட்டாலியன் இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்பி வந்து மேலே டிஏஜி வந்து அனுப்புவாங்க. டிஏஜி வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு அனுப்பி டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து பிஎஸ்ஓ ஆர்டர் 42 பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் டு த போஸ்ட் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள் இன் த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அண்ட் ஆர்ம்டு ரிசர்வ். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 1 பிசி, கிரேட் 2 பிசி எல்லாமே இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, அந்தந்த பட்டாலியன் எஸ்பி தான் வந்து அவங்கள வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுமே வந்து ரீமார்க்கு ஏதாவது சம்திங் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அது எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ஓகேவா? ரீமார்க் இருந்துச்சு அப்படின்னா டிலே ஆகும், ரீமார்க் இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து கூட்டத்தோட கூட்டமாக வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பிஎஸ்ஓ ஆர்டர் 43, மாவட்ட காவல்துறையில் காவலர் நிலை 1 வந்து பதவி உயர்வு. இப்போ 10th முடிச்சுட்டு ஒருத்தன் வந்து போலீஸ் நிலையில் வந்து ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு 10 வருஷமோ 5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து கிரேடு 1 வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க, ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் இயருக்குமே வந்து பார்த்துட்டு ஹெட் கான்ஸ்டபுளாக வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதுதான் வந்து பிஎஸ்ஓ ஆர்டர் 43 வந்து சொல்லுது. அடுத்து பிஎஸ்ஓ ஆர்டர் 44 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொமோஷன் டு த போஸ்ட் ஆஃப் கிரேடு 1 போலீஸ் கான்ஸ்டபிள் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ். ஸோ ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் அப்படின்னா இப்போ ஏஆரில் வந்து ஒருத்தர் வந்து கிரேடு 2 வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து கிரேடு 1 வந்து போகணும். அப்படி கிரேடு 1 போகும்போது வந்து அவங்களுடைய குவான்டிட்டி எப்படி இருக்குது, அதாவது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, ஏதாவது ஏமாத்திட்டு இருக்காங்களா, ஏதாவது போர்ஜரி பண்ணுறாங்களா, 3A 3B பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி வந்து அந்தந்த இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்தந்த சர்க்கிள்
எஸ்பி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், டிஎஸ்பி இல்லைனா எஸ்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து ப்ரொமோஷனுக்காகவே வந்து போகும். ஏன்னா ஏஆர் அப்படிங்கும்போது வந்து மிக முக்கியமான, அதாவது ஒரு மாநிலம் இருக்கா அப்படின்னா அந்த மாநிலத்தோட முதுகெலும்பே வந்து ஏஆர் தான். அப்படி இருக்கும்போது வந்து எந்த ஒரு காவலர் மேலேயுமே வந்து எந்த ஒரு ரிமார்க்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஓகேவா? அடுத்து பிஎஸ்ஓ ஆர்டர் 45, ஏற்பளிக்கப்பட்ட பணி, அப்ரூவ்டு சர்வீஸ். ஸோ அப்ரூவ்டு சர்வீஸ்னா என்ன? நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கிரேட் 2 பிசி, கிரேட் 1 பிசி ஹெட் கான்ஸ்டபிளாக தான் இருப்பீங்க, மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது வந்து உங்கள் மேலே ஏதாவது ரீமார்க் இருந்துச்சு, 3A பனிஷ்மெண்ட்டு, 3B பனிஷ்மெண்ட்டு, சென்சார் பனிஷ்மெண்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேலரி கட் ஆகும், உங்களோட ப்ரொமோஷன் கட் ஆகும். இது போக நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த பனிஷ்மெண்ட் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக வந்து நின்றுட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில டியூட்டி விட்டுருப்பாங்க, நீங்கள் அந்த டியூட்டியை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2017 வந்து ஒரு நபர் வந்து காவல்துறையில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணும்போது 3B பனிஷ்மெண்ட் வந்து விழுந்துருச்சு. அந்த 3B பனிஷ்மெண்ட்டு 2023 வரைக்குமே வந்து இப்போ ஒரு செயின் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்காங்க. என்ன மேட்ரு, என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக எதுவுமே இல்லை. இந்த பையன் பண்ணதும் ரொம்ப தப்பு, அதனால் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இங்கே உத்தரவுக்கு மட்டும்தான் வேலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 3A பனிஷ்மெண்ட்டு, 3B பனிஷ்மெண்ட்டு, சென்சார் இது எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய நம்ம வேலையை மட்டும் பார்த்தா மட்டும் போதும். ஏகப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே வரதான் செய்யும். பட் அதை பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சேலரி வந்து ஃபஸ்ட்டு கட் ஆகும், இன்க்ரிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கட் ஆகும். ஓகேவா? நம்ம கூட ஒன்றா டியூட்டி பார்த்தவங்க எல்லாருமே வந்து நமக்கு மேலே கிரேட் 1 பிசியாக ஹெட் கான்ஸ்டபிளாக வந்துருப்பாங்க, ஆனால் நம்ம வந்து கிரேட் 2 பிசியாகவே இருந்துகிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏதாவது ஒருத்த வந்து சீண்டி பார்க்கலாம் அப்படின்னா இவன் புத்தி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து விட்டுறணும். அதுதான் வந்து பிஎஸ்ஓ ஆர்டர் 45 வந்து இங்கே வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அத்தியாயம் 7 வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை டிபார்ட்மெண்ட் கோட்டா போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து காவல்துறை சொந்தங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்படுத்தும். ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.